அம்மா இன்னைக்கு என்ன கதை சொல்ல போற? இன்னைக்கு திருஞான சம்பந்தர பற்றிய கதை. திருஞான சம்பந்தருடைய அப்பா அம்மா இருவரும் நல்ல சிவபக்தர். தினமும் சிவனை வழிபடாம எந்த காரியமும் செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கல அப்பாவுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். ஒரு நாள் ஞானசம்பந்தரை கூட்டிட்டு கோயிலுக்கு போனாங்க. அங்க குளத்து படிக்கட்டுல அவரை உட்கார வச்சுட்டு குளிக்க போயிட்டாங்க. அப்போ ஞானசம்பந்தருக்கு பசி வந்து அழ ஆரம்பிச்சிட்டார். அப்போ சிவனும் பார்வதியும் வந்து பசியில அலற குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு பசி ஆத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் வந்து பார்க்கல ஞானசம்பந்தரோட வாயில பால் இருந்துச்சு. அப்பா கேக்குறாங்க, என்னது பால், யார் கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஞானசம்பந்தர் மேல கைய காட்டி பாட ஆரம்பிச்சிட்டார். தொடுடைய சேவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன் எடுடைய மலரான் முனை நாற்பணிந்தேத்த அருள் செய்த பிடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அப்படின்னு முதல் தேவார பாடல பாடினாராம். 3 வயசு குழந்தை எவ்வளவு அழகா பாடுதுன்னு ஆச்சரியப்பட்டு அப்பா அம்மா சிவனுக்கு நன்றி சொன்னாங்களாம். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, தினமும் பக்தியோட நன்றி சொன்னா இறைவன் நமக்கு துணையா எப்பையும் நம்ம கூடவே இருப்பாராம். குட் நைட் செல்ல குட்டிகளா.